வெல்கம் டு முனீஸ்வரன் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் டிவிஎன்எஸ் சர்வீஸ்லேருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான அதாவது 2023-24 எஸ்ஐ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து சிலபஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிந்து சமவெளியிலேருந்து தற்போது வரைக்கும் என்னென்ன காலக்கோடு நிகழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கோம். இப்போ பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா குப்தர்கள், அதாவது நம்ம கண்டினியூவாக வரும். நம்ம முன்ன டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மௌரியர்கள்னு பார்த்துருக்கோம். மௌரியர்களுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல சிறிய அரசுகள் வந்து நம்ம நாட்டை வட இந்தியா வந்து ஆண்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகத்ராவை வந்து யார் கொண்டாது பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய தளபதியான புஷ்யமித்ய சுங்கர் வந்து சாவடிச்சிடறாருன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்கோம். இதிலேருந்து என்ன உருவாகுதுனா சுங்க அரசு வந்து உருவாகுது. சுங்க அரசுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கன்வர்கள் வராங்க. கன்வருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கில் சாணவாகனர்கள் வந்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தோ பார்த்தியர்னு சொல்லி கிரேக்க மக்கள் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்கிறாங்க, அதாவது வட இந்தியாவை வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி புரியிறாங்க. அதுக்கப்புறம் குஷானர்கள் வராங்க. அதுக்கப்புறம் முதலாம் கட்பீசஸ் வராரு, ரெண்டாம் கட்பீசஸ், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கனிஷ்கர் வராரு. கனிஷ்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஷான பேரரசில் வந்து மிகப்பெரிய பேரரசு வந்து கனிஷ்கர் வந்து வராரு. அவரை பற்றி பார்க்கணுனாக்கா அவர் வந்து பௌத்த மதத்தை வந்து ஒரு அரச மதமாக்கிறார். அதாவது பௌத்த மதத்தை வந்து இவரும் பின்பற்றிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அரச மதமாக்கினார், அதாவது அரசு மதமாக அது வந்து பௌத்தத்தை வந்து மாற்றியிருக்காரு. வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாஸ்ட்டாக வந்து பௌத்த மாநாடு வந்து நடத்தியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடத்தியிருப்பார். 4வது பௌத்த மாநாடு யார் நடத்துதுன்னு கேட்டிங்கன்னா கனிஷ்கர் தான். எங்கே நடத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல பௌத்த கல்விகள் வந்து அங்கங்கே பரப்பியிருக்கார். அதை பற்றி அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல சிறிய அரசுகள் வந்து வட இந்தியாவை வந்து ஆண்டிருக்கு. இதில் நம்ம அதாவது மௌரிய பேரரசுக்கு அப்புறம் சின்ன சின்ன அரசுகள் தான் இருக்கு. சின்ன சின்ன அரசுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் பேரரசு யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள். இந்த குப்தர்களை பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பேரரசுகள் தான். அதாவது நிறைய அரசுகள் இருக்காங்க, ஆனால் 7 பேர் மட்டும்தான் பேரரசர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 7 பேர் மட்டும்தான் பெரிய பேரரசர்கள், அவங்க தான் வந்து குப்த அரசை நிலைநிறுத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறு அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தவற விட்டாங்க, பேரரசு வந்து தவற விட்டு அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த 7 பேரரசர்கள் யாருன்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குப்தர்கள் டாபிக் எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா 6th லெவல்த்துலேருந்து எடுத்துருவோம். அதாவது 6th-ம் 11th இந்த 2 இடத்துல வந்து குப்தர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஒரே வீடியோவில் பார்ப்போம். அதை முன்ன சொன்னேன் மௌரிய பேரரசருக்கு பார்த்திங்கன்னா பல சிறு அரசுகள் வந்து தோன்றியிருக்கு, ஆனால் அதெல்லாம் வந்து நிலைநாட்டில் குப்தர் அரசு தான் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியாக வந்து பேரரசு உருவாக்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து கண்டினியூவாக 7 பேரரசுகள் வந்து உருவாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறு சிறு அரசுகள் வந்து உருவாக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வரலாற்று சான்றுகள் அவங்க குப்தர்கள் காலத்து வரலாற்று சான்றுகள் என்ன அப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து 3 வகையான சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 பார்த்திங்கன்னா இலக்கிய சான்று. இலக்கிய சான்றில் யார் யார் பார்த்தீங்கன்னா நாரதர், விஷ்ணு, பிரகஸ்தி, காத்தியாயர், ஸ்மிருதிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசருக்கு கூறுவது போன்ற எழுதப்பட்ட காமந்தக்காரனின் நீதிச்சாரம் என்ற தர்மசாஸ்திரம் இது ஒரு இலக்கிய சான்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது விசாகதத்தனின் தேவி சந்திரகுப்தம், முத்திராட்சசம் ஆகியவெல்லாம் பார்த்திங்கன்னா குப்தரின் எழுச்சி குறித்து விவரங்களை அளிக்கிறது. அதாவது குப்தரின் எழுச்சி பற்றி இந்த விசாகரின் தேவ சந்திரகுப்தமும் முத்திராட்சம் என்ற நூலும் பார்த்திங்கன்னா இலக்கிய சான்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கிறது. அதுக்கப்புறம் புத்த சமய இலக்கியங்கள்லாம் வந்து எடுத்துரைக்கிறது. காளிதாசரின் படைப்புகள் இதெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இருக்கும். அது வந்து நம்ம சும்மா இப்போ பேசிக் வந்து இலக்கிய சான்றுகள் மட்டும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து 2வது சந்திரகுப்த காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்து சீன பயணி பாகியான் குறிப்புகள், அதாவது 2வது சந்திரகுப்தர் யார் காலத்தில் வராரு பாகியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீன பயணி பாகியன் யார் காலத்தில் வராருன்னு பார்த்திங்கன்னா 2வது சந்திரகுப்தர் காலத்தில் வந்து வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகளில் குப்தர் காலத்தில் வந்து கல்வெட்டுகள் நிறைய பதிச்சிருக்காங்க. அது யார் பதிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர், அதாவது 1வது சந்திரகுப்தர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா மெஹ்ரோலின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் ஆட்சி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தர் ஆட்சியை பற்றி வந்து சொல்லுது, அதாவது அவருடைய ஆளுமை சாதனைகள் அவற்றெல்லாம் குறிக்குது. இது வந்து பொறித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசேனர், அதாவது அலகாபாத் தூணை கல்வெட்டு பொறித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசேனர்.
இது நல்லா ஞாபகம் வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 33 வரி நாகரி வடிவத்தில் வந்து சமஸ்கிருத மொழியில் இருக்குது. அதாவது நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 33 வரிகளில் நாகரி வடிவத்திலும் சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நாணய ஆதாரங்கள், அதாவது குப்தரசல் வெளியிட்ட நாணயங்கள் உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது குப்தர் உருவங்கள்லாம் பொறிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் தான் வருவார். அவருடைய உருவங்கள்லாம் பொறிச்ச நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தங்க நாணயங்கள் பார்த்திங்கன்னா குப்தரசல் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் தெரியுது. அதாவது அவங்க என்ன நாணயம் வெளியிடுறாங்கன்னா தங்க நாணயங்கள், தங்க நாணயங்கள் தான் அதிகமாக வெளியிட்டிருக்காங்க. தங்க நாணயங்கள் தான் அதிகமாக வெளியிட்டிருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குப்த வம்சம் தோட்டம், குப்த வம்சம் தோட்டத்தை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறிப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது குப்த அரசு பார்த்திங்கன்னா எளிய குடும்பத்திலிருந்து தான் உருவாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து எளிமையான குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குப்த வம்சத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாம் ஆட்சியாளர்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா குமாரதேவி, குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை வந்து மணந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லிச்சாவி அப்படின்னு சொன்னாக்க அது என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கனசாங்கம்னா என்னென்னு சொல்லி சொல்லியிருக்கேன், கனசாங்கம்னாக்க மேட்டுக்குடி மக்கள், யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க ஆட்சி புரிஞ்ச இது தான் வந்து மேட்டுக்குடி மக்கள்னு சொல்லி சொல்லியிருக்கேன் முன்ன இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடியாட்சி அரசுனாக்க பெரிய அரசு, பேரரசு தான் வந்து முடியாட்சி அரசுன்னு சொல்லுவாங்க. அப்படி உருவானது தான் பார்த்திங்கன்னா இந்த குப்த அரசு. அந்த குப்த மன்னன் பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப தனக்கு கீழே இந்த லிச்சாவி குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வர்றார், அதுதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த குப்த வம்சத்தை வந்து தோற்றுவித்தார்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது குப்த வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர். அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்தார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தர் தான் பார்த்திங்கன்னா குப்த வம்சத்தை வந்து தோற்றுவித்தார். நான் இதில் ஏன் உங்களுக்கு வந்து புக்கை கொடுத்துருக்கேன் நோட்ஸ் எடுத்து தரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து படமெல்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து படமாக கொடுத்து உங்களுக்கு டாபிக் எடுத்ததுனாக்க ஈஸியாக புரியும். ஆனால் இதில் வந்து எதுவுமே படம் இல்லை, படம் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேனாக்க நோட்ஸவே எடுத்து அப்படியே உங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒன்று மட்டும் அப்படியே வரும், ஏன்னா நம்மளுக்கு வந்து படம் எதுவும் இதில் இல்லை, இல்லாதனால தான் நம்ம வந்து நோட்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது. குப்தர்களை பற்றி அதிகமாக நோட்ஸ் தான் இருக்குது, வாய்வழி வார்த்தை தான் இருக்குது, வேறு எதுவும் ஃபோட்டோஸ் இல்லை அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சிக்காலம், ஸ்ரீகுப்தருடைய ஆட்சிக்காலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 ஆண்டு, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 240 to 80. அதாவது இவர் 40 ஆண்டுகள் வந்து இப்போ ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவருடைய புதல்வர் வந்து கடோத்கஜர்னு வர்றார். அதாவது குப்த பேரரசர்கள் யாருன்னு சொல்லி 7 பேர் சொன்னேன், குப்த பேரரசர்கள் 7 பேர் வருவாங்க. அதில் மொதல் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா அவருடைய பையன் வந்து கடோத்கஜர் வந்து வர்றாரு. கடோத்கஜருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 280 to 280, அதாவது குப்த ஸ்ரீகுப்தரோட லாஸ்ட்லேருந்து அவர் ஆட்சி முடிஞ்சதுலேருந்து இவர் வந்து கண்டினியூ ஆகிறார். கடோத்கஜர் வந்து 280 to 319 வரைக்கும் வராரு. கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடைச்ச கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் பார்த்திங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதான் நமக்கு நிறைய கல்வெட்டுலாம் கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகன் கடோத்கஜரும் பார்த்திங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க கல்வெட்டுலலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடோத்கஜரின் மகன் அவருடைய யாருன்னு பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், இவர் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கடோத்கஜரின் புதல்வர், கடோத்கஜரின் புதல்வர் புதல்வர் யாருன்னு பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 319 to 335 வரைக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 வருஷம் தான் இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பார், 16 வருஷம் தான் இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். இவர் தான் பார்த்திங்கன்னா குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுகிறார். அதாவது குப்த பேரரசிலேயே இவரும் மிகப்பெரிய பேரரசர், இவருடைய ஆட்சி தான் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா லிச்சாவி குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதாவது லிச்சாவினாக்க மேட்டுக்குடி மக்கள், மேட்டுக்குடி மக்கள்லேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கார். அதனால தான் இவர் வந்து மிக பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து என்ன பேரெல்லாம் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்லாம் பட்டம் கொடுக்குறாங்க. முதலாம் சந்திரகுப்தருக்கு பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவருக்கு பாருங்கள், மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு 11th புக்கில் பார்த்திங்கன்னா இவரை பற்றி எந்த இவருடைய ஆட்சி காலத்தில் பற்றி கல்வெட்டோ நாணயமாக நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் 6th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லிச்சாவி பழமையான கனசங்கம் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா,
அந்த லிச்சவியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தங்க நாணயம் வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த தங்க நாணயத்தில் பார்த்தீங்கன்னா குமாரதேவியும் இவர் முதலாம் சந்திரகுப்தரும் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி உருவங்கள் பொறித்த லிச்சவியா அப்படின்ற வாசகத்தோடு பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு நமக்கு ஒரு தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய ஃபோட்டோவும் அவருடைய ஒய்ஃப் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா குமாரதேவி. அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குமாரதேவி. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி உருவங்கள் பொறித்த ஒரு நாணயம் வந்து கிடைச்சிருக்கு, தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. அதில் வந்து கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா லிச்சாவியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி இதில் ப்ளஸ் ஒன் புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துருக்காங்க, எந்த கல்வெட்டும் நாணயமாக கிடைக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் சிக்ஸ்த்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, தேர்ட் டேர்மில் இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வரார். இப்போ இவர் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வெட்டுகள் வந்து நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சமுத்திரகுப்தர் இவருடைய ஆட்சி காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். இவர் ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 335 முதலாம் சந்திரகுப்தரும் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை வந்து தனது வாரிசாக நியமிக்கிறார். அதாவது சமுத்திரகுப்தர் வந்து அவங்க அப்பா வந்து சமுத்திரகுப்தரை வந்து வாரிசாக நியமிக்கிறார். மௌரிய ஆட்சியில் பார்த்துருப்போம் அசோகர்னு சொல்லி அவருடைய எழுதிய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இவரும் போய் சும்மா எழுதி வைக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் நீண்ட புகழ்வரை வந்து இவரே பொறிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மௌரிய பரம்பரையிலேருந்து வந்ததாக சொல்கிறார். அதாவது சமுத்திரகுப்தர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து மௌரிய வம்சத்தை சேர்ந்தவன் தான், நான் மௌரிய வம்சத்துலேருந்து வந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அசோகருடைய கல்வெட்டில் போய் இவர் பொறிச்சிருக்காரு, நான் வந்து இவங்க வம்சத்தை சேர்ந்தவன் தான், நானும் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் குப்தான்னு வரும், என்ன சந்திரகுப்த மௌரியர்னு வரும், இங்கே சந்திரகுப்தர்னு மட்டும் இருக்குது, அவ்வளோதான். சந்திரகுப்த மௌரியர் இருக்கும், இங்கே சந்திரகுப்தன் இருக்குது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் தூண் ஒன்றில் வந்து பொறிச்சிருக்காரு, மௌரிய பரம்பரையிலேருந்து வந்ததாக சொல்கிறாரு. அது என்ன இதுன்ட்டு உண்மையாக தெரியல, நமக்கு வந்து ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்குது, அதை தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு அடிப்பணிந்த அரசர்கள் ஆட்சி பணி பகுதிகள் ஆகியவர்கள்லாம் மிக பெரும் பட்டியல் வந்து தெரியுது. அந்த கல்வெட்டில் வேறு என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி புரிந்த இடங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட் எடுத்த இடங்கள், அவருக்கு வந்து எவ்வளோ எத்தனை நாடுகள் வந்து அடிப்பணிஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிருக்காரு அந்த இதில், அந்த கல்வெட்டில். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இவர் வந்து போர் புரிஞ்சிருக்காரு. இந்த போர் புரிஞ்சதுனால பார்த்திங்கன்னா வரலாற்று அறிஞர்கள் பார்த்திங்கன்னா இவர் வந்து சமுத்திரகுப்தரை, அதாவது யாரை பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரை பார்த்திங்கன்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது இந்தியன் நெப்போலியன் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர். ஏன்னா இவர் வந்து பல இடத்துல வந்து போரிட்டிருக்காரு. நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து இவர் வந்து போரிட்டிருக்காருனாக்க வட இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இவர் தான் நிறைய போர் புரிஞ்சிருக்காரு, படையெடுத்து சென்றிருக்காரு, கப்பம் கட்ட வச்சுருக்காரு. பல பேரை வந்து கப்பம் கட்ட வச்சுருக்காரு, கப்பனாக வரி கட்ட வச்சுருக்காரு, நிறைய பேர் வந்து அடிப்பனை வரையை செஞ்சிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து நெப்போலியன், இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் சமுத்திரகுப்தர். நல்லா நினைச்சுன்னா சமுத்திரகுப்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிருக்கனா அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு சொல்லி ஒரு கல்வெட்டை வந்து வரைஞ்சிருக்காரு. இந்த கல்வெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பல இதெல்லாம் கிடைச்சிருக்கு, அதாவது முக்கிய சான்றுகள்லாம் வந்து இந்த கல்வெட்டில் தான் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டில் கிடைச்சது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேர் என்னென்னு சொல்கிறாங்க, பிரசஸ்தி, அதாவது மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசஸ்தினா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல் வந்து பிரசஸ்தின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவர் அதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து பாராட்டி எழுதுறது, அதாவது அவரை பற்றி அவரே பாராட்டி எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அலகாபூர் தூண் கல்வெட்டு பொறிச்சது யாருன்னு சொல்லி முன்னே பார்த்தோம், யார் பொறிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். அதாவது இங்கே பார்த்துருப்போம் கல்வெட்டுகளில், இதை பார்த்துருக்கோமா கல்வெட்டு சான்றில் பார்த்திங்கன்னா அலகாபூர் தூண் கல்வெட்டு இது பொறிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர்னு சொல்லி சொல்லியிருக்கோம். 33 வரிகள் நாகரி வடிவத்தில் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வட இந்தியாவில் வந்து 9 அரசுகளை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வட இந்தியாவில் மட்டும் ஏன்னா இவர் வந்து நிறைய இடத்துல வந்து படையெடுக்கிறார் இல்லைங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா 9 அரசுகளை வந்து கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து சொல்லியிருந்தோமா அந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். அப்போது வந்து யார் ஆட்சி செஞ்சுன்னா பல்லவர்கள், யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகோபன். விஷ்ணுகோபனை வந்து சமுத்திரகுப்தர் தான் தோற்கடிக்கிறார். அதாவது காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து நம்மளை வந்து போர் புரிஞ்சிருக்காரு சமுத்திரகுப்தர். அந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள்.
பல்லவர்கள் தான் தொண்டை நாடு யார் ஆட்சி செய்தனா பல்லவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலமான பொது ஆண்டு 335, அதாவது 335 அப்புறம் நடந்திருக்கானா எந்த வருஷம்னு சொல்லி இவங்க கொடுக்கல. 335 380 வரைக்கும் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் ஆட்சி செஞ்சுருக்கார். சமுத்திரகுப்தரை பற்றி வேறு என்னென்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா விஷ்ணு பக்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தரை சொல்கிறாங்க. இவர் வந்து போர்கள் வெற்றி பெற்றது நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்குகள், அதாவது குதிரைகளை பலியிடுதல், குதிரைகளை பலியிடும் வேலிகளை வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து மீண்டும் எடுத்துகிட்டு வர்றாரு. அதாவது போர் புரிஞ்சதுக்கப்புறம் வெற்றி நினைவாக வந்து குதிரையை வந்து பலியிடுறாங்க. அந்த பலியிடும் முறையை வந்து வேதகால முறை, அந்த முறையை வந்து இவர் திருப்பி மீண்டும் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இவருக்கு வந்து ஒரு பட்டம் வந்து கொடுக்குறாங்க, கவிராஜா. அதாவது சமுத்திரகுப்தரின் பட்டப்பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாருங்க, குஷானனுடைய உறவு குறித்து உறுதி தெரியவில்லை. அதாவது குஷானனோட இவர் வந்து உறவு இருந்திருக்கான்னு வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இலங்கை அரசர் மேகவர்மன், அதாவது மேகவர்மன் பார்த்திங்கன்னா பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட வந்து அனுமதி கோரியிருக்கார். அதாவது இலங்கை அரசு மேகவர்மன் பார்த்திங்கன்னா அவர் இடத்துல வந்து பௌத்த மடம் வந்து கட்டுறதுக்கு இவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காரு. யாருக்கிட்டனா சமுத்திரகுப்தர்கிட்ட வந்து மேகவர்மன் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காரு, நான் இந்த மாதிரி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது பல பரிசுகள்லாம் அனுப்பிச்சிருக்காரு. வேறு என்னென்னாக்க சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா அறிஞர்களையும் அரிசனர் போன்ற கவிஞர்களையும் பார்த்திங்கன்னா ஆதரிச்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இதன் மூலம் சமஸ்கிருத இலக்கியத்தை வந்து வளர்ப்பதில் பங்காற்றிருக்கார். அதாவது சமஸ்கிருத மொழியை வந்து இது வளர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப பங்கு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா வைணவத்தை அவர் தீவிரமாக பின்பற்றுறார். இவர் வந்து வைணவம் அப்படின்னாக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி விஷ்ணு பக்தர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். விஷ்ணு பக்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா சைவத்தை, அதாவது வைணவத்தை சேர்ந்தவங்க தான் விஷ்ணு பக்தர்கள். அதனால் பார்த்திங்கன்னா வைணவத்தை வந்து அவர் தீவிரமாக பின்பற்றியிருக்கார். என்றாலும் வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரும், அதாவது பௌத்தத்தையும் பார்த்திங்கன்னா பின்பற்றியிருக்கார். இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பௌத்த அறிஞரை வந்து ஆதரிச்சிருக்காரு. கவிதை இசை பிரியரான இவருக்கு வந்து கவிராஜா, அதாவது கவிராஜான்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கேன். குப்தர்கள் நாணயங்களில் பார்த்திங்கன்னா அவர் வீணை வாசிப்பது போல சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது குப்த நாணயங்களில் பார்த்திங்கன்னா இவரை பற்றி பார்த்திங்கன்னா வீணை வாசிப்பது போல போன்ற சின்னங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போடுவோம் இரண்டாம் சந்திரகுப்தர், அதாவது சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது தன்னுடைய தாத்தா பேரே வந்து வச்சுட்டு இருப்பார். அவருடைய தாத்தா யாருன்னு பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவர் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா மிக திறமையான அரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய ஆட்சி காலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 375. நமக்கு இந்த ப்ளஸ் ஒன் புக்கில் பார்த்திங்கன்னா 375 டு 415 கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிக்ஸ்த்து புக்கில் பார்த்திங்கன்னா 380 சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்சி காலம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. சிக்ஸ்த்து புக்கில் 380 கொடுத்துருப்பாங்க, இங்கே ப்ளஸ் ஒன் புக்கில் 375 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 5 டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இவர் வந்து 40 வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரருடைய வாரிசுரிமை போராடி ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், அதாவது ராமகுப்தர். அவருடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகுப்தர். அவருடைய சகோதரர் ராமகுப்தர் 370 டு 375 அவருடன் வாரிசுரிமை போராடி தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 5 வாரிசுரிமை போராடி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய இயற்பெயர், அதாவது இவர் வந்து எப்படி அழைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் வந்து பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தனது அரசின் எல்லையில் வந்து போர்கள் திருமண உறவுகள் மூலம் வந்து விரிவுபடுத்திருக்காரு. அதாவது போர்கள் மூலியமும் திருமண உறவுகள் மூலியமும் பார்த்திங்கன்னா இவர் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்திருக்காரு. திருமண உறவுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது திருமண உறவுகள் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதியை ஆண்ட வாகடா, அதாவது வாகடக இளவரசருக்கு பார்த்திங்கன்னா தன் மகள் வந்து பிரபாவதியை வந்து கொடுக்குறாரு. அதாவது தன்னுடைய மகள் பிரபாவதியை வந்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பீடபூமி, அதாவது தக்கான பகுதினாக்க அவங்களுக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து பொண்ணு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்திய அரசுகள் மீதான படையெடுப்பை வந்து இந்திய திருமண உறவுகள் மூலம் வந்து கூடுதல் பலம் வந்து அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேற்கு மாலவம்,
குஜராத் ஆகிய பகுதியில் வந்து 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்கள், அதாவது சாக அரசர்கள் பார்த்திங்கன்னா, சாக அரசர்கள் பார்த்திங்கன்னா இப்படையெடுப்பின் மூலம் 2ஆம் சத்ரபத்தை வந்து வென்றர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வணிகம் எங்கே செஞ்சுருக்கு அப்படின்னா, ரோமானிய பேரரசுடன் பார்த்திங்கன்னா வணிகத்தை வந்து அதிகமாக செஞ்சுருக்காரு. அதாவது ரோமானிய பேரரசுடன் அதிகப்படியான வணிகம் வந்து செஞ்சுருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா அரசின் வளம் வந்து பெருகியது, கஜானா வந்து நல்லா கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு வந்து சில வேறு பேர்கள்லாம் இருக்குது. யாருக்கு பார்த்திங்க 2ஆம் சந்திரகுப்தர் இருக்குது. என்னென்ன பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா, விக்ரமன், வேதகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சஹாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான பேர்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, அவர் வெளியிட்ட நாணயங்களை வந்து கிடச்சிருக்கு. அவர் வெளியிட்ட நாணயங்களை பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு வேறு என்ன பேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வந்து சிறந்த விளங்கியவர்கள், அறிவியல், கலை, இலக்கம் இதெல்லாம் சிறந்த விளங்கியவர்லாம் பார்த்திங்கன்னா இவர் அவையில் வந்து இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இதில் மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் வந்து காளிதாசர். காளிதாசர் யாருன்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர் வந்து இவர் அவையில் தான் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ஹரிசேனர் பார்த்திங்கன்னா அவரும் சமஸ்கிருத புலவர். அதாவது காளிதாசர், ஹரிசேனர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர்கள். இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அகராதியை உருவாக்கிய அகராதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா அமரசிம்மர். அவரும் பார்த்திங்கன்னா இவர் அவையில் தான் இருந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா மருத்துவரும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருந்திருக்காரு. அதாவது தன்வந்திரி மருத்துவம் இப்போ கூட நம்ம பயன்பாடில் தான் இருக்குது, தன்வந்திரின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி காலத்தில் தான் இருக்கார். அதாவது நவராத்திரி இவர் அவையில் வந்து இருந்தவங்களாம் இவங்கள்லாம். அடுத்து காகபாணர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜோதிடர். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னாக்க, காக்கா கத்திச்சுனாக்கா ஜாதகம் பார்க்குவாங்க. அதாவது காக்கா கத்திச்சுன்னா விருந்தாளி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா காகபாணருக்கு வந்து ஜோதிடர். சங்கு, கட்டடக்கலை நிபுணர். முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனாக்க பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் போயிடுவாங்க. அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக சங்கு ஊதுவாங்க. அதை வச்சு தான் மக்கள் வந்து ஓ வேலை டைம் ஆரம்பிச்சிச்சு, வேலை டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. கட்டடக்கலை நிபுணர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அதாவது கட்டட வேலைக்கு போகிறவங்க சங்கு ஊதுனதும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து வராகமிகிரர் யாருன்னு பார்த்திங்கன்னா வானியல் அறிஞரான வராகிமிகிரர் பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இருந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா வராச்சி யாருன்னு பார்த்திங்கன்னா இலக்கண ஆசிரியர். அதாவது சமஸ்கிருத புலவரும் ஆவார் இவர், இலக்கண ஆசிரியரும் ஆவார் வராச்சி. அதாவது விட்டல் பட்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா மாயவித்தகாரர். இது பார்த்திங்கன்னா மெர்சல் படத்தில் வந்து வரும் ஒரு சீன். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் போய்ட்டு அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட பேசுவார். அப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து மிகப்பெரிய மெஜிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டல் பட்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை வரும் மாயவித்தைக்காரர்னால் மெஜிஷியன். அதை தான் வந்து விட்டல் பட்டரை வந்து சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன், அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவராத்திரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பேரரசின் உருவாக்கம் வந்து உச்சத்தை எட்டியிருக்கு. அதாவது ரொம்ப அதிகப்படியான பேரரசை வந்து உருவாக்கிய யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான். அதாவது திருமண உறவுகள் மூலமும் அதிகமாக விரிவாக்கம் பண்ணியிருக்காரு தன்னுடைய பேரரசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்கள் மூலியமும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அவ்வளோதாங்க, இது வரைக்கும் இந்த 3 பேர் போதும். இதில் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் விஷயம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண், இந்த இரும்பு தூணை உருவாக்கியது யாருன்னு பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யன் தான். அதாவது 2ஆம் சந்திரகுப்தர். அதாவது ப்ளஸ் ஒன் புக்கில் இது இல்லை, 6th புக்கில் கிடைச்சிருக்கோம் நம்மளுக்கு. 6th புக்கில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் வந்து விக்ரமாதித்தாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண், இரும்பு தூண்னா இந்த குதுப்மினார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதுக்கு அருகே உள்ள இரும்பு தூண் பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் உருவாக்கிறாங்க. அவ்வளோதாங்க, இது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டினியூஷன் வந்து டாபிக் பார்க்கலாம். இது வரைக்கும் போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு புக்ஸை ரெடி பண்ணுங்கள். நான் பாருங்கள், இப்போ ப்ளஸ் ஒன் புக்கையும் எடுத்தேன், 6th புக்கையும் எடுத்தேன், இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கரெக்டாக அப்போ தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா புதுப்பினரை பற்றி கொடுக்கல, ஆனால் 6th புக்கில் கொடுத்துருக்கான். அதுபோல் தான் பல இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 பேர் வந்து இதில் கொடுக்கவே இல்லை, 4 பேர் தான் கொடுத்துருக்கான். அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியில் ஆட்சி புரிய இது அவையில் இருந்த 9 நவராத்திரங்கள் பேர் வந்து 4 பேர் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் 6th புக்கில் 9 பேரும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் 2 புக்கும் எடுத்து வச்சு அங்கேயும் இங்கேயும் கண்டினியூ மெர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை ரெடி பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஏதாவது குறைகள் தான் சொல்லுங்கள். தேங்க்யூ.